மிகச்சிறந்த உயர்வுடைய ராவணன் கம்பன் படைத்த ராவணனா புலவர் குழந்தை படைத்த ராவணனான்னு தலைக்கு. இப்போ நான் ஒரு செய்தியை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். புலவர் குழந்தை தீவிரமான பகுத்தறிவு இயக்கத்தை சேர்ந்தவர், ராவண காவியம்னு எழுதினார். அருமையான கவிதை, ஆனால் அது ரொம்ப அழகான கவிதை. ராவண காவியம்னு முழுக்க ராமாயண கதையிலிருந்து மாறுபட்ட ஒரு மையப்பொருளை கொண்ட கதை. அப்போ பெரியார் திடல நான் கம்பனுடைய ராவணன் தான் உயர்ந்தவன் பேசுறேன். உயர்ந்தவனா படைப்பு அழகு எப்படி? அப்போ கம்பனை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அவன் அப்படி வர்றான். இப்ப பாருங்க, ஒரு செய்தி, கம்பனுடைய இறைவாழ்த்து பாடல் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கம்பனை முழுக்க முழுக்க பக்தி நூலாகவே பார்க்கக்கூடிய பெருமக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதோ முதல் பாட்டு கம்பன். கடவுள் வாழ்த்து. நீங்க கம்பனுடைய இறை கொள்கைன்னு பார்த்தோம்னா அவன் மனதுக்குள்ளே எனையாள் வரதன் என்று பேசுகிறான் ராமன். தன்னை முழுக்க வைணவனாக காட்டிக்கொள்கிறான். ஆனால் சமுதாயத்திலே இறை நம்பிக்கை என்பதும் மத உணர்வு இருக்கணும்ன்றது எப்படி இருக்க வேணும்னு கம்பன் நமக்கு சொல்லித்தருகிறான் என்றால், இந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாருங்க. இந்த உலகத்தை ஒருவன் உருவாக்கினான், இந்த உலகத்தை ஒருவன் காக்கிறான், இந்த உலகத்தை ஒருவன் அழிக்கிறான். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும், உருவாக்குறது காக்கிறது அழிக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி வருது, இதை ஏன் செய்யணும், இதை எதுக்கு செய்யணும்? இப்போ நம்ம பிறக்கிறோம், வாழ்கிறோம், சேர்த்து போகிறோம். ஏன் பிறக்கணும், ஏன் வாழணும்னு சொல்கிறதுக்கு வேணால் காரணம் சொல்லலாம். பிறந்துட்டோம், அதனால் வாழ்கிறோம். ஏன் சாகணுன்றது கூட காரணம் உண்டு. இதுக்கு மேலே பூமி நம்மளை தாங்க முடியாது, அதனால் செத்து போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன் பிறக்கிறோம், காரணம் இல்லை. காரணம் இல்லாத செய்கைக்கு ஒரு சொல் உண்டு, அது என்னன்னா விளையாட்டுன்னு பேர். நீங்கள் விளையாட்டுக்கு மட்டும் காரணத்தையே கேட்கக்கூடாது. அது மகிழ்ச்சிக்காக மட்டுமே செய்யப்படுவது, அதுக்கு மேலே அதுக்கு காரணம் கிடையாது. நீங்கள் காரணத்தை ஆராய முடியாது. நீங்கள் இப்போ திருவாங்கூர் மகாராஜா ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போனார்னு ஒரு துணுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நான் சொல்கிறேன். மகாராஜாவுக்கு ஃபுட்பாலும் தெரியாது, ஒரு ஒன்றும் தெரியாது. அவரை ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமதாக கூப்பிட்டுட்டாங்க, எங்கள் ஃபுட்பால் மேட்ச்சுக்கு. அவர் உட்கார்ந்துருக்கிறார் சேரில், ஒரு பந்தை வைக்கிறான், இப்படி அடிக்கிறான், ஓடுறான், ஓன்னு கத்துறான், அடிக்கிறான், ஓடுறான், என்ன நடக்குதுன்னு ராஜாவுக்கு புரியல. மந்திரியை கூப்பிட்டார், டே என்னடா நடக்குது இங்கே, எதுக்கு அந்த பந்தை வச்சுட்டு உருட்டி உருட்டி இந்த இடம் அடிக்கிறாங்க? அப்போ மந்திரிக்கு வந்து மகாராஜாவை பற்றி நல்லா தெரியும் இல்லைங்களா, அதனால் எப்படி சொன்னால் மகாராஜாவுக்கு விளங்குமோ அப்படி சொல்கிறான். என்ன சொன்னால், மகாராஜா இந்த ரெண்டு பக்கமும் வந்து நம்ம தமிழில் கோல் போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறேன், பானாவை கவுத்து வச்சா மாதிரி கம்பி நட்டுருக்கான் பாருங்க, அது உள்ள பந்தை எவன் தள்ளுறானோ அவனுக்கு ஒரு கோல், அப்படி எவன் அதிகமாக தள்ளுறானோ அவன் ஜெயிச்சவன், அதுதான் இந்த விளையாட்டு. அதை கேட்டவுடனே மகாராஜா முகம் அப்படியே வாடி போச்சு, ரொம்ப வாடி போச்சு. மந்திரியை சொல்லி இந்த விளையாடுற பையன் எல்லாரையும் நாளைக்கு அரண்மனைக்கு வர சொல்கிறார். எல்லாம் அரண்மனைக்கு வந்தான், பெரிய விருந்து கொடுத்தார் ராஜா. விருந்து கொடுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே அழைச்சிட்டு போனார். கூட கூட கூடையாக பந்து அடுக்கி வச்சுருக்காங்க. மகாராஜா சொன்னார், நேற்று நான் வந்து நீங்கள் அண்ணதை பார்த்த மனசே தாங்கலை, ஏன் நாட்டில் பந்துக்கு பஞ்சமா, ஒரு பந்து வச்சுக்கிட்டு எதுக்குடா இத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்க, டே ஆளுக்கு இஷ்டப்பட்ட பந்தை எடுத்துகிட்டு போய் அந்த பானை மாதிரி இருக்கல போட்டுக்கிட்டே இருங்கடான்னா.
இப்போ இப்போ எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க? அது என்னன்றது விளங்காதவனா ராஜா இருக்கிறான். அது என்னன்னு விளங்கினா என்னன்னா, அது காரணமே கிடையாது, மகிழ்ச்சி. கிரிக்கெட் மேட்சை பார்க்குறோம்னா அது ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதானே. ஒரு முறை சுகிசிவன் ஐயா அவர் ரொம்ப அழகாக சொன்னார், அவர் இங்கே இங்கே கூட சொல்லியிருக்கலாம், நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஊரில் இருந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்சு பார்க்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தையே மறந்துடுவான் சில பேர். உன் பிள்ளை எத்தனாவது படிக்கிறான்னு கேட்டு பாருங்க, தெரியாது. சச்சின் டெண்டுல்கர் எத்தனை செஞ்சுரி அடித்தாருன்னு கேளுங்க, சொல்லுவான். எத்தனையாவது பாலில் எங்கே அவுட் ஆனார்னா சொல்லுவான். பையன் படிக்கிறது தெரியாது. இப்படி சில பேர் இருப்பான். இந்த டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார், தெக்கத்தி பக்கம் இருந்து வந்தார், வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு வெறுப்பு, ஊர்லேருந்து வந்தவருக்கு. இது என்னவே ஆட்டம், கூறுகெட்ட ஆட்டம், இதை போய் பார்க்கிங்க. இவர் ஒன்றும் சொல்லலை. வந்தவர் சொன்னார், இவன் ஏன் பந்து அவனுக்கே போடுதான், அவன்தான் பந்தை வேண்டாம் வேண்டான்னு அடித்து தள்ளுறான்ல, இவன் பந்து அவனுக்கே போடுதான கூறுகட்ட பையன். இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்லுவீங்க? இவர் திரும்பி பார்த்துட்டு பேசாமல் இருந்தார். மறுபடியும் இவர் சும்மா, ஏன்னா இவர் சொல்கிறது அவர் கவனிக்கவே இல்லைல்ல. என்னடா அது, இவன் வேணான்றவனுக்கே பந்தை போடுதான். பின்னால் நீங்கள் இந்த விக்கெட் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பான், கொஞ்சம் கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த மூணு கம்புக்கு பின்னால் இப்படி கையை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்பான். அதுக்கு சொல்கிறார், அந்தால ஒருத்தன் கொண்டா கொண்டான்னு நிற்கான், அவனுக்கு போடுதை விட்டுட்டு வேணாங்கிறவனுக்கே பந்தை போடுதானே கூறுகட்ட பையன். அதுக்கும் பதில் கிடையாது. மூணாவதாக ஒரு காரணம் தான் ரொம்ப டாப். மூளை இருக்கிற எவனாவது அழுக்கு பந்தை கையில் எடுத்து வெள்ளை பேண்ட்டில் வச்சு இந்த தேய்ப்பானாவே கூறுகட்ட பையன். இப்போ அது ஒரு விளையாட்டு என்பதை தவிர காரணம் இல்லை. காரணம் இல்லாமல் செய்யப்படுவது விளையாட்டு. மன மகிழ்ச்சிக்காக பாட்டுக்கு வாங்க. உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார். இறைவனுக்கு இது ஒரு விளையாட்டா, அவ்வளோதான். அழகிலா விளையாட்டு உடையார், அவர் யாரு? அவர் இறைவன் சொல்லலை, அவர் திருமால், அவர் சிவன், அவர் முருகன் சொல்லலை. அழகிலா விளையாட்டு உடையார், அவர் தலைவர், அவர் தலைவர். எவர் தலைவர்? ஏன் இந்த விளையாட்டா செய்யக்கூடிய ஒருவனை ஏன் தலைவர்னு சொல்றான்? இப்போ பாருங்க, மனித வாழ்க்கை எவ்வளவு அறிவியலில் வளர்ச்சி அடைஞ்சாலும் ரெண்டு விஷயங்கள் மிக கண்டிப்பாக மனுஷனால் முடியாது. அது என்னென்னா, எங்கே எப்படி யாருக்கு எந்த ஊரில் பிள்ளையாக பிறக்க போகிறோன்றது நம்ம கையில் இல்லை. அதே மாதிரி எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்தினால எந்த வயசில் எப்படி சாவ போகிறோம் நமக்கு தெரியாது. இதை யாராவது சொல்ல முடியுமா இப்படி தான்ட்டு? வாய்ப்பே இல்லை. இப்போ இறைவனுடைய பெருமை என்னன்னா, இப்போ ஒன்றால் என்னால் இதை செய்ய முடியுமா? திருக்குறள் முனுசாமி ஐயா இங்கே பேசியிருப்பாங்க, திருக்குறளார், அவர் வேடிக்கையாக சொல்லுவார், சாகர தேதி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா பார்த்த உடனே கேட்பானா, நான் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி உனக்கு எப்போ அப்படின்னு கேட்பான். பார்க்குறவெல்லாம் இதான் பேசுவான். அதை விட வேறு கொடுமையானது, பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு வருவார். இப்போ லோனு 10 வருஷம் 15 வருஷம் வாங்குற, இப்போ தேதி தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, டேட் ஆஃப் டெத், நீ தான் 2016 ஜூன் மாதம் 13ஆம் தேதி போகிறவனாச்சே, உனக்கு எப்படி லோன்னு கேட்டு லோன் கொடுக்க மாட்டான். அதனால் டேட் ஆஃப் டெத்து, அதனால தான் கடவுள் சொல்லலைன்னுவர் திருக்குறளை. இது தெரியாது, யாருமே என்ன பண்ண முடியாது. ஒன்றை வைத்துக்கள், கம்பன் சொல்கிறான், உன்னாலும் என்னாலும் செய்ய முடியாததை எவன் ஒருவன் விளையாட்டாய் செய்கிறானோ அவன்தான் தலைவன். அதில் இன்னொரு பொருளும் இருக்கு, நீ தலைவன் என்று யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால்
உன்னால் செய்ய முடியாததை எவன் இயல்பாக செய்து கொண்டு போகிறானோ அவன்தான் தலைவனாகவே இருக்க முடியும். தலைவர் வேற இல்லைங்களா? இப்போ ஒரு பாட்டுங்க, உலகம் யாவையும் தாம்புல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த பாட்டை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இது எங்களுக்கு ஒத்துக்காத கருத்து இருக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லுங்க.